வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிவகாசி அருகே நடந்த சோகம். பட்டாசாலையில் பயங்கர வெடிவிபத்து. 10 தொழிலாளர்கள் உடலுக்கருகே சாவு. மேலும் சிலர் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலாவுக்கு பத்ம விபூஷன், விஜயகாந்துக்கு பத்ம பூஷன் விருது, ஜனாதிபதி விருது பிரேமலதா பெற்றுக்கொண்டார். வாக்குப்பதிவு எந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் கேமராக்கள் பழுதானால் மாற்று ஏற்பாடு. மாவட்ட அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று நிவாரண உதவி வழங்கப்படும் என்று உறுதி. 65 ஆண்டுகளில் இந்து மக்கள் தொகை வீழ்ச்சி, முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. பிரதமரின் பொருளாதார கவுன்சிலிங் அறிக்கை. எதிர்கட்சிகள் கண்டனம். கள்ளக்காதலை தட்டி கேட்ட தாயை துன்புறுத்தியதால் ஆத்திரம். தந்தையை வெட்டி கொன்ற மகன் கைது. உடந்தையாக இருந்த நண்பர்களும் 2 பேர் சிக்கினார்கள். மேலும் 2 வழக்குகளில் சவுக்கு சங்கர் கைது. கோவை அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை. பெரம்பலூர் அருகே இரு தரப்பினரிடையே மோதல். அதிமுக நிர்வாகி சாவு. 3 பேரை பிடித்து போலீஸ் விசாரணை. வெப்பத்தின் தாக்கம் இயல்பையொட்டி இருக்கும். தமிழ்நாட்டில் மேலும் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. பெருந்தை அருகே சாக்கடை வடிகால் அமைக்க கோரி சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சவாலை சமாளிக்குமா குஜராத்? மீண்டும் இன்று மோதல். பஞ்சாப் எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி 241 ரன் குவிப்பு. ஈரோட்டில் மளிகைப் பொருட்கள் விலை உயர்வு, இழுத்தரசிகள் கலக்கம். சுப்ரீம் கோர்ட் இன்று தீர்ப்பு அளிக்கும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு. தேர்தல் பிரச்சாரம் செய்வது அடிப்படை உரிமை இல்லை. இன்னைக்கு 2 அடிஷனலா 3 சுவிட்ச் எம்எல்ஏக்கள் ஆதரவு வாபஸ் எதிரொலி. ஹரியானா பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி. சட்டசபையில் பெருமை நிரூபிக்க எதிர்கட்சிகள் வலியுறுத்தல். விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான ஊழியர்கள் 25 பேர் பணிநீக்கம். 85 விமானங்கள் ரத்து. உத்தரகாண்டில் புகழ்பெற்ற கேதார்நாத் கோவில் இன்று திறப்பு. பண விவகாரத்தில் பயங்கரம். வியாபாரியை கடத்தி கொன்று புதைப்பு. ஆசிரியர் உட்பட 3 பேர் கைது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தப்படும். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் குடியிருப்புக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல். வீட்டில் தூங்கிய 7 தொழிலாளர்கள் சுட்டு கொலை. ஓடுமுறையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. அரசு ஊழியர் கைது. காட்டு யானையை கொன்று தந்தம் திருடியவர்களை பிடிக்க முடியாமல் திணறும் வனத்துறையினர். ஈரோடு பஸ் நிலையத்தில் 6 மாதங்களாக பூட்டி கிடக்கும் கழிப்பறை. திறக்க பயணிகள் கோரிக்கை. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.